அண்மை செய்தி. முதல்வரை அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான அவதூறு வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், இந்த வழக்கு குறித்த பின்னணி விவரங்கள். கடந்த 2022 நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து சி வி சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரண்டு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் சி வி சண்முகத்துக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திண்டிவனம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரிக்க வந்தபோது சி வி சண்முக தரப்பில் ஆதரவான வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகத்துடன் பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டும், ஆனால் ஒரு திமுக நிர்வாகி இந்த புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அப்ப நீதிபதியை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகம் பேச்சு மோசமானதான் என்றாலும் அவரது பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என தெரிவித்தார்கள். ஆனால் அதே போல இந்த ஒரு பேச்சானது ஒரு மோதலை ஏற்படுத்தும், பொது அமைதி கொஞ்சம் விளைவிக்கும் போன்ற பிரிவின் கீழ் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகத்துடைய இந்த ஒரு பேச்சு அரசியலில் இரண்டு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் பொது அமைதிக்கு குந்தம் ஏற்படுத்தும் என்றாலேயே இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. வேறு பிரிவின் கீழ் எதிலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அதுவும் செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது சி வி சண்முகத்துக்கு எதிராக அந்த பதிவு செய்யப்பட்ட அது அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட அந்த வழக்கை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன். அண்மை செய்தி. முதல்வரை அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான அவதூறு வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், இந்த வழக்கு குறித்த பின்னணி விவரங்கள். கடந்த 2022 நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து சி வி சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் இரண்டு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் சி வி சண்முகத்துக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திண்டிவனம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரிக்க வந்தபோது சி வி சண்முக தரப்பில் ஆதரவான வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகத்துடன் பேச்சால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டும், ஆனால் ஒரு திமுக நிர்வாகி இந்த புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அப்ப நீதிபதியை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகம் பேச்சு மோசமானதான் என்றாலும் அவரது பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என தெரிவித்தார்கள். ஆனால் அதே போல இந்த ஒரு பேச்சானது ஒரு மோதலை ஏற்படுத்தும், பொது அமைதி கொஞ்சம் விளைவிக்கும் போன்ற பிரிவின் கீழ் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகத்துடைய இந்த ஒரு பேச்சு அரசியலில் இரண்டு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் பொது அமைதிக்கு குந்தம் ஏற்படுத்தும் என்றாலேயே இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. வேறு பிரிவின் கீழ் எதிலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் அதுவும் செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது சி வி சண்முகத்துக்கு எதிராக அந்த பதிவு செய்யப்பட்ட அது அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட அந்த வழக்கை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.